वेदांताचार्य वर्यो में संविधत्ताम सदा असद्गुरु परंपराय महा போன அதிகரணத்துல அனாஸ்திரமிகளுக்கெல்லாம் இது உண்டா, பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா அப்படின்றத பத்தி விளக்கமா நாலு சூத்திரங்கள்னால சாதித்தது சுவாமி தேசிகன் ஒரே ஸ்லோகத்தினால அழகா நிரூபித்தார். அவர்களுக்கெல்லாம் உண்டு சாமானிய தர்மங்கள், தானம் பண்ணலாம், பெருமாள் சேவிக்கலாம், கோயிலுக்கு போகலாம், கைங்கரியம் பண்ணலாம், எத்தனையோ இது மாதிரி இந்த மாதிரி கர்மாக்களை அனுஷ்டிச்சு அவளுக்கும் இந்த பிரம்ம வித்தியில அதிகாரம் நன்றாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அனாசிரமிகள்னா யாரு, யார் அனாசிரமியா இருப்பா, அவளுக்கெல்லாம் எப்படி என்ன இது உண்டு, அதெல்லாம் பத்தி உதாரணங்கள் பீஷ்மாச்சாரியர், சம்வர்த்தர், ரைக்குவர், இப்படி மகா பிரம்ம பக்தி யோக நிஷ்டாள் பிரம்மத்துக்கள் அவளெல்லாம் சொல்லி அதுல பீஷ்மாச்சாரியர் கல்யாணம் பண்ணின்றவரா இல்லையா அதெல்லாமும் நிரூபிச்சு சம்வர்த்தரை பத்தியும் சொல்லி ரைக்குவரை பத்தியும் சொல்லி எப்படி எல்லாம் அவளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்றத பத்தி போன அதிகரணத்துல நிரூபிச்சுட்டார். அதுல என்ன பிரதான இத்து சொன்னோம், அவாவாளுடைய அந்தந்த வர்ணத்துக்கு உரிய சாமானிய தர்மங்கள் அனுஷ்டானங்கள் அதை கொண்டு அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். இதை வந்து இதுதான் முக்கியம் இந்த அதிகரணத்து, இது தத்பூத அதிகரணம் பேரு. இந்த அதிகரணத்துல தத்பூதஸ்யது அப்படின்னு சூத்திரம் ஆரம்பம், அதனால தத்பூதாதிகரணம் அப்படின்னு எனக்கு பேரு. இதுல என்ன இங்க விசாரம் பண்ற அப்படின்னு சொன்னாக்கா, நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் வானப்பிரஸ்தால் யதீஸ்வரர் இந்த மூணு மூணு விதமான கிரகஸ்தம் கிடையாது. நைஷ்டிக பிரம்மச்சாரி அதாவது இப்ப நம்ம எல்லாம் எப்படி கல்யாணம் ஆர்த்தி பிறகு நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், அதன் பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கிரகஸ்தம், அதன் பிறகு வானப்பிரஸ்தம், அதன் பிறகு சன்னியாசாஸ்திரம் எப்படி போறோம். இதுல இந்த மாதிரி பிரம்மச்சாரி இல்லை, நைஷ்டிக பிரம்மச்சாரி நான் எப்பொழுதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னுட்டு பெருமாள் கிட்ட சங்கல்பம் பண்ணிட்டு நைஷ்டிக பிரம்மச்சாரியாவே இருக்கா பாருங்க. பொண்ணையே கிடைக்காம கல்யாணமே பண்ணிக்கல, நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது எப்ப சங்கல்பிச்சுக்கணும், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருப்பேன், நான் சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டிக்கடவேன், நான் காட்டுல போய் வாழக்கடவேன் அப்படின்னு சங்கல்பி சென்று அதை அனுஷ்டிக்கிறா பாருங்கோ, அவனுக்குதான் நைஷ்டிக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், யதீஸ்வரன், சன்னியாசி அப்படின்லாம் பேரு. இந்த மூணு தர்மத்துல இருக்கிறவா, மூணு தர்மத்துல இருக்கிறவா, அதாவது நேற்றுக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறவன் என்ன, வானப்பிரஸ்தன் என்ன, சன்னியாசாஸ்திரன், இந்த மூணு பேரும் தன்னுடைய தர்மத்திலே தர்மத்திலேருந்து கீழே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தவறு பண்ணிட்டான், அதாவது பதிதாள்னு அர்த்தம் அவருக்கு, பதிதாள்னு அர்த்தம். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் நைத்திக பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எந்த பிரம்மச்சாரிக்குமே அது உண்டு, பிரம்மச்சாரியா இருக்கிறவன் ஸ்திரீகளோட சேர்க்க அவனை கூடாது, போத வஸ்துக்கள் கூடாது, மதியபானம் முதலாமதெல்லாம் குடிக்க கூடாது, அதாவது மது கல்லுன்ற போறவங்க ஒரு சாராயம் இதெல்லாம் அவன் சாப்பிடக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாதுதான். அதான் அவனுக்கு விசேஷமா பிரம்மச்சாரி, அதாவது என்ன அர்த்தம், போதையை கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவன் உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரியாக பெண்களை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது, ஸ்திரீகளை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அப்படி வச்சா ஸ்திரீகளை சேர்றதுன்னு எவ்வளவு குழப்பம், அது எந்த பிரம்மச்சாரியும் பண்ணக்கூடாது,
ஒரு நைட்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அதை மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கனாக்க அவன் மகாபதிதன், மகா பாதகத்தை பண்ணவாங்க. அந்த மாதிரி யதீஸ்வரர் சன்னியாசி, அவர் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டவருக்கு அவன் வந்து சங்கல்பம் பண்ணணும், எனக்கு பெண்ணாசையும் வேண்டாம், பெண்ணாசை இல்லை, மண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை, பெண்ணோ பணமோ அல்லது மண் நிலபூமி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னுட்டு சந்நியாசம் பண்ணணும். அந்த மாதிரி சந்நியாசம் பண்ணி வாங்கின்றவா தான் ஈஸ்வரர். அவ கணக்க பணத்துக்கு ஆசைப்பட்டுட்ட, அது மாதிரி வேற நிச்சயமா சில பிரவர்த்திகள் எல்லாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனும் பதித்தான மாறிவிடுவா. அதே மாதிரி வானப்பிரஸ்தன், வனத்துக்கு போயிட்டாக்க திரும்ப வரக்கூடாது, வனத்துக்கு போயிட்டாக்க திரும்ப வரவே கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச அவ கணக்க திரும்பி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்தாக்க அதுவும் மகா பாதகம், பதித்தார், தன்னுடைய தர்மத்தை விட்டு வழிவிட்டார், தர்மத்திலிருந்து நழுவி போய் தவறு பண்ணிட்டார். இவர்களுக்கெல்லாம் பதித்தாள்னு பேரு. அந்த பதித்தாளுக்கெல்லாம் பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு நீங்க சந்தேகம் வந்துச்சு. ஏன் சந்தேகம் வரணும் அப்படின்னா, பொதுவா லோகத்துல எல்லாருக்குமே ஆசை இருக்கேன், என்ன ஆசை, நான் மோட்சத்தை அடையணும், நான் கஷ்டத்தை விட்டு விலகணும், அந்த மாதிரி லோகத்துல எல்லாருக்குமே ஆசை இருக்கு. அதனால அவளுக்கும் அந்த இருக்குமோன்னோ தப்பு பண்ணினாலும், இது நகஸ்தின் ஆபராத்தியது, தப்பு பண்ணாதவா யார் இந்த காலத்துல, இந்த லோகத்திலே காலத்திலேயோ தப்பு பண்ணாதவா யாருமே இல்லையே. அப்படி இருக்கிற தப்பு பண்ணிட்டோம், ஏதோ பிராயசத்தெல்லாம் பண்ணிட்டு பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சு நாம பெருமாள்கிட்ட அடைஞ்சு உள்ளாமே அப்படின்னு அவளுக்கும் சிந்தனை இருக்கலாமே, அவளுக்கும் சிந்தனை இருக்கலாம். அதுக்கோசரம் இந்த இடத்துல அந்த நைட்டிக பிரம்மச்சாரி பதிதனா மாறினாலும், ஒரு சன்னியாசி பதிதனா மாறினாலும், அந்த மாதிரி ஒரு வானப்பிரஸ்தன் அவன் அது மாதிரி பதிதனா மாறினாலும் அவளுக்கெல்லாம் இது உண்டு, பிரம்ம வித்தியில அதிகாரம் இருக்கட்டும், அதிகாரம் இருக்கட்டும். இதனால என்ன தப்பு, இதனால லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கா, எல்லா ஆசிரமத்திலையும் தப்பு நடக்கிறது. அந்த தப்பெல்லாம் பண்ணச்ச அதுக்கெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் பிராயசித்தனம் சொல்றது, பிராயசித்தெல்லாம் சொல்றதுனால அந்த பிராயசித்தத்தை கொண்டு தாம் பண்ண தப்புக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு வர்றார். பரிகாரத்தை பண்ணிட்டாக்க அவன் வந்து இத மாதிரியாக பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடைதான். ஏன்னா கௌதமர் தர்மசூத்திரம் பண்றார், அவர் சில வாக்கியங்களை போட்டிருக்கார், இத நாமல்பாக்கம் அமனியா சுவாமி எழுந்து விழுந்தார். அந்த மகான் வந்து மகர்ஷிகள் சரித்திரம் அப்படின்ட்டு புஸ்தகம் எழுதியிருக்க, அந்த புஸ்தகத்துல இத பத்தி கௌதமர் பத்தியே வருது. அவர் என்ன பண்ணாருனாக்கா சூத்திரம் பண்ணச்சு, வேதோ கிலோ தர்ம மூலம் தத்விதாம் துஸ்மிருதிசீலே இதெல்லாம் சொல்லிட்டார், வேதம் தான் எல்லா தர்மத்துக்கும் மூலமான பிரமாணம், பிரதானமான பிரமாணம், தத்விதாம் துஸ்மிருதிசீலே அந்த வேதத்தெல்லாம் அறிஞ்சின்றவர்களுக்கு ஸ்மிருதியும் பிரமாணம், ஆச்சாரமும் பிரமாணம். இதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு வாக்கியம் அவர் போடுற, சாகசம் து மகதாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாகசம் து மகதாம்,
தபஸ்விகள் சக்திமான்கள் அவெல்லாம் மாத்திரம் சாகசம் பண்ணுவார். அவ மாத்திரம் சாகசம் பண்ணுவார். என்ன சாகசம்? தப்பு பண்ணினா கூட அதுக்கு பிராயசித்தத்தை அனுஷ்டித்து பரிகாரம் தேடிண்டு திருப்பி சுத்தமாக மாண்டுவார். அப்படின்னா அங்க சாகசந்த மனதான் இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அதனால ஒருத்தன் தப்பு பண்றதுன்றது சகஜம் லோகத்தை. ஏன்னா நம்ம எல்லாருமே யாரு? மனுஷியார், கர்மவிஷியார். கர்மவிஷியால போயிடவே நம்ம எவ்வளவுதான் பார்த்து 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 கர்மாவை பண்ணாலும் நல்லது பண்ணோம் நினைக்கிறோம், ஆனாலும் ஏதாவது விதத்துல தவறு பண்றோம். நம்ம எல்லாம் குடும்பஸ்தார், பிரம்மச்சாரிகள் எல்லாம் தான் இருக்கா. எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணும்படியே ஆயிடும் இருக்கலாம். அது அதனாலதுக்கு அப்ப என்ன இருக்காது எனக்கு. அதனால பிராயசித்தமானது இருக்கே, அந்த பிராயசித்தத்தை அனுப்பித்தாலே போர்மை நிறைய விஷயங்களுக்கு இருக்கு. இது சுவாமி என்ன உதாரிக்க போற மீமாம்சைகள் வந்து ஒரு நிர்ணயம் பண்றக்கா ஆறாவது அத்தியாயத்துல என்ன பண்றக்கா அப்படின்னாக்கா, ஒருத்தன் ஒரு பிரம்மச்சாரி இருக்கான். அந்த பிரம்மச்சாரி அவன் தர்மாதிக்கிரமணம் பண்ணிடுறான், அதாவது ஒரு ஸ்திரீயோட சேர்ந்துடுறான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, கழுதை இருக்கு பாருங்க, அந்த கழுதியை வச்சுன்னு ஏதோ யாகம் பண்ணி லௌகிக அக்னியில யாகத்தை பண்ணி அதனே ஏதோ பிராயசித்தம் சொல்ல முடியா அங்க இருக்கு. அது மாதிரி நிரூபணம் பண்றக்கா அவ. இப்போ ஒரு பிரம்மச்சாரி அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தவற பண்ணிட்டான்னாக்கா அதுக்கு பிராயசித்தம் அவகீர்ணி பசுன்னு சொல்றாரு. இதனால நான் உத்தமர் சுவாமி தான் எழுதி அது மாதிரிலாம் இருக்கு. அதனால பிராயசித்தம் இருக்கே லோகத்துல, பிராயசித்தம் இருக்கிறதுனால இவன் வந்து அந்த பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சு பரிகாரத்தை தேடிண்டு தான் சுத்தமா மாறி இத மாதிரியாக பிரம்ம வித்தியில இவன் அனுஷ்டிக்கலாம், உள்ள பூரலாம். அதனால அவளுக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. இது பூர்வபக்ஷியாவன் சொல்றான். அது கூட அவன் எப்படி சொல்றான்னாக்கா, அதுக்கு உதாரணம் தான் ஒண்ணு சொன்ன பாருங்க, போன அதிகரணத்துல சொன்ன பிரதானமான யுக்தி, அவாவாளுடைய தர்மங்களை அனுஷ்டிச்சு, அவாவாளுடைய தர்மங்களை அனுஷ்டிக்கிறான், அந்த தர்மத்தை அனுஷ்டிச்சு போன அதிகரணத்துல அவன் சொன்னான். ஒரு விதவன் ஆயிட்டான், ஒரு அனாசிரமியா இருக்கான், அப்படிப்பட்டவன் யாகங்கள் பண்ண முடியாட்டாலும் ஏதோ தன்னால முடிஞ்ச தர்மங்களை அங்கங்களாக அனுஷ்டிச்சு தானம் பண்ணலாம், பெருமாள் ஆராதனம் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்ன மாதிரியோ, அந்த மாதிரி இவன் கூட அதை பண்ணலாமே. இத மாதிரி இவன் கூட இந்த காரியத்தை பண்ணலாம், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கலாம், தன்னுடைய தர்மங்களை அனுஷ்டிக்கலாம் அவன். அதனால ஒரு பதிதன் இருக்கான், அந்த பதிதன் கூட தன்னுடைய தர்மங்களை அனுஷ்டிச்சு இத மாதிரியாக இந்த மோக்ஷார்த்தமான பிரம்ம வித்தியைய அடைஞ்சி அதையும் அனுஷ்டிச்சு கடைசியில மோட்சத்தையே அடைஞ்சுள்ளாம். அதனால ஒன்றும் தோஷம் இல்லை, தோஷமே கிடையாது. ஆகவே நீ எப்படி ஒரு விதுரனுக்கு, விதுரன் அந்த அனாசிரமி விதுரன் அவளுக்கெல்லாம் எப்படி இது வரும்னு சொன்னையோ, பிரம்ம வித்தியாவது அதிகாரம் உண்டுன்னு நீ சொன்னையோ, அத மாதிரி இவாளுக்கும் பதித்தாளுக்கு கூட இந்த மாதிரி பிரம்ம வித்தியாவது அதிகாரம் வரட்டும், அதுல தவறு கிடையாது. அதனால அந்த தவறே கிடையாது. ஆகவே பிரம்ம வித்தியில
இவாளுக்கு கூட அதிகாரம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். அத சித்தாந்திங்கிறவன் ஒத்துக்கல, அது கிடையாது. பதிதாருக்கு பிரம்ம வித்தியில அதிகாரன்றது வரவே வராது, வரவே வராது. நீ வந்து அவன் ஏதாவது பசித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய தர்மத்தில இருந்து வழிவிட்டவன். இதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, கிரகஸ்தானத்தும் தப்பு சொல்லல, கிரகஸ்தானத்தும் தப்பு சொல்லல. கிரகஸ்தாசிரமன்றது தன்னுடைய கிரகிணியோட அவன் சேர்ந்திருக்கணும், தன்னுடைய குழந்தைகளை ரட்சிக்கணும், தன் தாயார் தோப்பனாரை ரட்சிக்கணும், பந்துத்துவ பரிபாலனம் பண்ணணும், எல்லா மனுஷாலிட்டியும் பிரீத்தியாக்கணும். இந்த மாதிரி நிறைய அவன் பண்ணணும். அதுக்கோசரம் சில தப்பெல்லாம் அவன் பண்ணலாம். அவன் பண்ணினான்னாக்க அதை வந்து தப்புன்னே நம்ம சொல்லக்கூடாது, தப்புன்னே சொல்லவே கூடாது. ஏன்னா இது சகஜம், அது இது ரொம்ப சகஜம். அதனால கிரகஸ்தாசிரமத்தை கொடுக்கும். ஆனால் இவன் என்ன சங்கல்பம் பண்ணிட்டா, நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு அதுல இருந்து நீ வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, தவறு பண்ணிட்டோம்னாக்கா, அதை விட்டுட்டோம்னாக்கா, அது தப்பு. ஏன்னா திருக்குறள் ஒண்ணு வரும், என்ன துணிய கருமம் துணிந்தவம் துணிந்தபின் என்னவம் என்பது இழுக்கு அப்படின்னு வரும். நம்ம கணக்க ஒண்ணுத்த பண்ண ஒரு ஒரு கர்மாவை பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா ஆலோசிச்சுண்டு எண்ணி துணிக, என்ன துணிக நம்ம சிந்தனை பண்ணி மனதில் தீர்மானம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நாம இது பண்ணணும். நாம அப்படிதான் பண்ணிக்கணும். நான் வந்து முதல்ல நாம சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சிட்டோ அதன் பிறகு முடியலையே அப்படின்னு விளக்கிட்டாக்கா பெரிய பாப்பம். அது லோகமே தூஷிக்கும், லோகம் தூஷிக்கும். எண்ணுவம் என்பது துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்ற திருக்குறள். திருக்குறள்ல திருமாவும் கூட திராட்டு சொல்ற வாக்கியம் மனசா பூர்வம் ஆசாத் கைகேயி சொல்றார். இந்த மாதிரி உங்க அப்பா வந்து எனக்கு வரம் ரெண்டு கொடுத்துருக்கார், ஒரு வரம் நீ 16 வருஷம் வனவாசத்துக்கு போகணும், இன்னொரு வரம் பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பட்டாபிஷேகம், அதனால நீ இது பண்ணணும்னு உன்ன பெருமாளுடைய மனோநிலை எப்படி இருந்தது, மனசா பூர்வம் ஆசாத் வாஜா குணர் உபயோகிமான். முதல்ல மனசனால ஒத்துண்டேவான், அதுக்கப்புறம்தான் வாக்குனால சொன்னேறான் பெருமாள் ஸ்ரீராமன். முதல்ல மனசுனால சொல்லிவிட்டேன் ஒத்துன்ட்டேன், அதனால என்ன போனா போச்சு அப்படின்னு ஒத்துன்ட்டேன், அதன் பிறகுதான் வாக்குனால சொன்னேறான் நான் போயிட்டேன். இதுதான் இப்போ இவன் என்ன பண்றான், நான் வந்து பிரம்ம நைட்டிக பிரம்மச்சாரியாக இருக்க கடவேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டான், ஆரம்பிச்சுட்டோம். தப்பு பண்ணவனாக்க அது எவ்வளவு பாப்பம், எவ்வளவு பாப்பம் அது. அதனால இந்த மாதிரி அந்த பாப்பத்தை பண்ணிடவே அவனுக்கு எப்படி இது வரும், இந்த மாதிரியாக பிரம்ம தாயசத்தை பண்ண முடியும், எப்படி பிரம்ம வித்தியை அனுட்டிக்க முடியும், எப்படி சாமானிய தர்மங்களை அனுட்டிக்க முடியும். பின்னாடி சொல்ல போறேன் மகான்கள்லாம் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி பாபிகள் இருக்கா பாருங்க பத்தித்தாள், அவள்லாம் தன் பக்கத்துல சேர விட மாட்டான், பக்கத்துல சேர விட மாட்டான், பக்கத்திலேயே சேர விட மாட்டான்னாக்க சக போஜனம் கூட அவளோட பண்ண மாட்டான், பக்கத்துல உட்காந்து சாப்பிட மாட்டான். நகிய இருக்கு இதெல்லாம் தர்மசாஸ்திரம். பத்தித்தாளை பார்த்துட்டும்
பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு அதை திட்டு பண்ணும். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் முன்னாடி நான் வந்து மடத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் தன்னுடைய தோப்பனாருக்கு சுதாபிஷேகம் அப்படின்னு பத்திரிகை சமர்ப்பிக்க வந்தார். கல்யாணம் ஆனவர் ஆனா தட்டார விட்டுருந்த நீச வர சென்றிருந்த பத்திரிகை கூட்டுனா அழிச்சு ரொம்ப கோவம். அங்கேயே சொல்லிட்டார், ஏண்டா இந்த மாதிரி வந்திருக்கேன், ஒரு வேஷ்டம் சரியில்லை, நீசைய வர சென்றிருக்கேன், நீச வச்சிருக்கிற பிராமணனை பார்த்தாக்க தீர்த்தாம ஒண்ணு இருக்கு, நான் இப்ப உன்னை பார்த்ததுனாலே நான் தீர்த்தா வாங்குவேன், இந்த மாதிரி வந்து நிக்கிறேன் அப்படி இப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டு ஸ்ரீமதி ஹரிசங்கர் இப்ப இருக்கிறவர் அங்கேயே இருந்தேன். என்ன தர்மசாஸ்திரம் எவ்வளவு உசந்தது பார்த்துட்டு வந்தோம், தர்மசாஸ்திரம் சாமானியப்பட்டது இல்லை. என்ன பெரியவாட்டை பத்தி எப்படி போனோம், எப்பேற்பட்ட மகான்கள் வாழலாம், நமக்கு நல்ல வழி காமிக்க வச்சுக்கோதான் அவள் அவதரிச்சிருக்கா. பரவாகுட்ட சுவாமி எப்ப போனாலும் சரி, யாராவது தப்பு பண்ணாக்கா அவளுக்கு வந்து சிக்ஷை பண்ணி தான் அனுப்புவார், ஆச்சாரத்தில் என்றைக்கும் காம்பிரமைஸ் பண்ணிக்க மாட்டார், சமரசமே படுத்திக்க மாட்டார். மகன் வழியெல்லாம் அடக்க சொல்லிக் கொடுப்பா, இப்படி பண்ண அப்படி பண்ண இந்த மாதிரி பண்ணா தவறு அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பார். எதுவாக இருந்தாலும் இந்த பத்ததி தான், இந்த கிரமம் தான். அதனால எதுக்கு சொல்ல வரோம்னாக்க, ஒரு கிரமம் பிராயசித்தன்றது எப்போ வரும், பண்ணக்கூடாத பண்ணிட்டாக்கா அவன் அந்த அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறது பதித்தாள் மாதிரி. அந்த பிராயசித்தெல்லாம் யாருக்கு வரும், சாதாரண உபபாதகம், உபபாதகம் புராணங்களுக்கு வேணாத ஒத்துக்கலாம், மகாபாதகங்களுக்கு கூடவே கூடாது. ஏதோ சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி டயத்துல வேணாக்கா நாம என்ன பண்ணலாம், ஒரு பஞ்சகம் சேர்த்துக்கலாம், ஆச்சாரியாளுடைய சிவாதீர்த்தம் சேர்த்துக்கலாம், பாதுகாதீர்த்தம் எது சேர்த்துக்கலாம், இதெல்லாம் சேர்த்துட்டாலே நம்ம இதை அடைஞ்சு விடலாம். ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும், ஒருத்தக்கா ஒரு சிவேஸ்வரன் ஒரு பிராமணன், அவன் அத்தியனம் பண்ணணும், அவன் அத்தியனம் பண்றது அதாவது நான் எதிர்வேதம்னு வச்சுக்கோங்க, நான் எதிர்வேதம், நான் எதிர்வேதத்தை விட்டுட்டு நான் சமவேதத்தை அத்தியனம் பண்ணாக்க அது மகா தப்பு. அது அந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது அப்படின்னாக்கா, தன்னுடைய ஆச்சாரியர் சாப்பிட்டே இருப்பாருங்க, அந்த இலைய அவர் எதை எதை வீட்டி வச்சுட்டு போனேரோ அதை சாப்பிடணுமா, அதுல அந்த இலையில உட்கார்ந்துட்டு அதுல போட்டு சாப்பிடணும். இது தர்மசாஸ்திரம் நடத்திருக்கு, தர்மசாஸ்திரம் இது மாதிரியாக சொல்லியிருக்கு. அத அந்த காலத்துல ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் ஆசிரம ஸ்ரீகாரம் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை இது மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த பிரம்மச்சாரி பிள்ளைங்க என்னோட பெரிய கூட இருக்கலாம், அவர் வந்து நான் என்ன பண்றதுன்னு கேட்டு, வடிவூர் தேசிகாச்சார சுவாமி பெரிய கணபாடி சுவாமி லட்சண கணபாடி மடத்துக்கு வந்தாக்க அவருக்கு அகிரதாம்பூரம் சமர்ப்பிப்பார், அவ்வளவு பெரிய வேத பாஷத்துல அவ்வளவு கட்டிக்காரு. அந்த சுவாமி வந்து சச்சர் பிரம்மசாஸ்திரம் இதான் இத மாதிரி பண்ணணும், அதை அவர் அந்த காலத்துல அந்த அந்த பிள்ளாண்டான் அதை அனுட்டிச்சார். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது, சாதாரணமான தவறுகள், சாதாரணமான தவறுகளுக்கு பிராயசித்தம் உண்டு, பெரிய பெரிய மகாபாதகங்களுக்கு இதுவே கிடையாது, பிராயசித்தமே கிடையவே கிடையாது. அவன் சொன்னா பாருங்க வந்து மீமாம்சகர் சொல்றாரு, ஜெயமினி ஒரு பிரம்மச்சாரி தவறா நடந்துட்டான் ஸ்திரீகள்கிட்ட, அந்த சமயத்துல ஒரு கருதியை வச்சுட்டு ஏதோ யாகம் பண்றது அப்படின்னா சொல்றதுக்கு அப்படி அப்படின்னாக்கா, அந்த மாதிரி சமயத்துல அந்த பிராயசத்தை யாருக்குன்னாக்கா சாதாரண பிரம்மச்சாரிக்கு, நைட்டிக பிரம்மச்சாரி கிடையாது, நைட்டிக பிரம்மச்சாரி கிடையாது. ஏன்னா அவன் என்ன பண்றிருக்க, கடைசி பரியந்தம் என் ஜீவனம் முழுக்க நான் பிரம்மச்சாரியாகவே இருக்க கிடவே அப்படின்னு சங்கல்பம் விரதம், அந்த விரதத்தை பண்ணிட்டு கடைசியில் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு ஸ்திரீ கிட்ட போயிட்டு அப்படின்னாக்கா அவன் யாரு, தான் விரதத்தை விட்டுட்டாரு, அதனால அவர் பதித்தார்.
அப்படிப்பட்டவனுக்கு பிரம்ம வித்தியை பண்றதுக்கு தகுதியே கிடையாது, அருகதையே கிடையாது. அதனால இப்ப நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணி போறேன் சொல்றான் ஒரு பிரம்மச்சாரி. அவனுக்கு அந்த பிராயசித்தம் உண்டு, அப்படிப்பட்டவன் பிராயசித்தம் பண்ணலாம். அவனுக்கு அந்த பிராயசித்திற்கு தப்பு பண்ணான்னாக்க, ஆனால் ஒரு நேஷ்டிகன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு அது கிடையவே கிடையாது. அதனால எந்த விதத்தினாலும் இப்படித்தான் அந்த, அதனாலதான் ஒரு பிரம்மச்சாரி ஸ்திரீகள்கிட்ட சேர்ந்துருக்கான் அப்படின்றது கூட சாதாரண பிரம்மச்சாரிக்கு தான், அது நைட்டிக பிரம்மச்சாரிக்கோ இல்லை, சன்னியாசி கிடையாது, வானப்பிரஸ்தனுக்கு கிடையாது. வனத்துல போய் எல்லாத்தையும் பண்ணணும். அதனாலதான் மகான்கள்லாம் பதிதாட பக்கத்திலேயே சேர்த்துக்க மாட்டார், அவகிட்டயே விட மாட்டார். காரணம் என்னன்னா இவ்வளவு பாபிகளாச்சு, ஏன்னா அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. பிரம்மச்சாரி ஆச்சாரிய குலவாசி திருத்தீய அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதயன் அப்படின்னு இருக்கு. நைட்டிக பிரம்மச்சாரி மூணாவதான், அவன் என்ன பண்ணுவானா, ஆச்சாரிய குலத்திலேயே வசிக்க அவசப்படுவானோ, ஆச்சாரியருடைய திருவடி வாரத்திலேயே உட்கார்ந்துட்டு எப்பொழுதும் வாசிச்சுட்டே இருப்பான், வேற ஒண்ணும் காரியமே கிடையாது அவனுக்கு அப்படின்னு நைட்டிக பிரம்மச்சாரியத்தை சொல்ற. அதே மாதிரி வானப்பிரசனத்தை பத்தி, வானப்பிரசனை பத்தியும் சொல்றது எங்க இருக்கு, அரண்யமியாது தத்தோன புனரேயாது. அரண்யத்துக்கு போயிட்டா காட்டுக்கு போயிட்டு தத்தோன புனக ஏயாது, திரும்பவும் அங்கே வரக்கூடாது, திரும்ப வரவே கூடாது. இது வானப்பிரஸ்தனுக்கு நியமம். அது மாதிரி சந்நிய அக்னின்ன புனராவர்த்தையேது, அதனால சன்னியாசம் வாங்கிட்டான். சன்னியாசியா மாறிட்டாருனாக்கா அவர் திருப்பி அக்னியை ஏத்துக்கவே கூடாது, அக்னியை ஏத்துனா மகாபாபம் அது, பதித்தார் அது தொடவே கூடாது. அதனால இத்தனை தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்காது. அதனால ஒரு அனாசிரமிக்கு, அனாசிரமிக்கு பிரம்ம வித்திய அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் தப்பு பண்ணல, பொண்ணு கிடைக்கல கல்யாணம் பண்ணிக்கல, அந்த மாதிரி அம்பியா போயிட்டா வயசா எடுத்து பொண்ணு கிடைக்கல, அந்த வயசான காலத்து யாரும் பொண்ணு போவாங்க, அதனால சன்னியாசம் வாங்கிக்க பிடிக்கல, அதனால அவர் விதவரா இருக்க, மற்றபடி அவர் என்ன தப்பு பண்ணார், அதனால அவருக்கு ஆசிரம தர்மங்கள் உண்டு. அவருடைய வர்ணத்துக்கு ஆசிரம உண்ட வர்ண தர்மங்கள், அந்த வர்ண தர்மங்களை அனுஷ்டிச்சு பிரம்ம வித்தியை அவரை அனுஷ்டிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அவ இல்லை, அந்த மாதிரி அவர் கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு சொல்றதுனால இது பிரதானமானது. ஆகவே ஒரு நைட்டிக பிரம்மச்சாரி ஆகுதுனாக்க அவனுக்கு இந்த பிரம்ம பதிதனா மாறிட்டான்னாக்கா அவன், அப்படிப்பட்டவனுக்கு இந்த இதனை இதுவே கிடையாது, பிரம்ம வித்தியில அதிகாரமே வராது, அவன் பிராயசித்தமும் பண்ண முடியாது, பிராயசித்தமே அவனுக்கு கிடையாது. அப்படியே பிராயசித்தம் இருந்ததுன்னா என்ன பண்றது, பிராயசித்தம் இருக்கே நீ என்ன சொல்ற, கிடையவே கிடையாது. அப்படி பிராயசித்தம்னா என்ன அர்த்தம், ஜென்மம் முழுக்க பிராயசித்தம் தான் பண்ணணும் என்னென்னு சொல்ல போறதுங்க. அதனால பிராயசித்தன்றதே அவளுக்கு வராது. அப்படி இருந்தாலும் ஜென்மம் முழுக்க ஆஜீவனம் பிராயசித்தத்தை தான் பண்ணிட்டு இருக்கணும், வேற ஒண்ணுமே அவன் பண்ண முடியாது. அதனால அவளுக்கு எந்த விதத்திலையும் பிரம்ம வித்தியில அதிகாரம் வராது. ஏன்ன அதெல்லாம் நிஷேதிச்சிருக்கு அவனுக்கு பதித்தனக்கு. இதனால ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு இருக்கும்,
நம்ம தப்பு பண்றது சகஜம். ஆனால் அந்த தப்ப ஏதோ சந்தர்ப்பத்தினால ஏதோ தவறு பண்ணலாம். ஆனால் மகாபாதகமா அது மாறக்கூடாது, மகாபாதகமாக மாறவே கூடாது. உபபாதகத்தோடு இருந்துட்டு போடும், அதுவும் தப்பு தான். முடிஞ்ச பர்யந்தம் தப்பு பண்ணாதீங்கோ. அதை நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், நம்ம காத்தாலும் இருந்துக்கலாம், திருப்பி ராத்திரி படுத்துக்க போகும். தூங்குற சமயத்துல படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீ காத்தால நான் எழுந்தேன், நான் எழுந்துட்டு என்ன என்ன பண்ணேன், அது அத்தனையும் சிந்தனை பண்ணி பார்க்கும். இதோ நான் காத்தால எழுந்தேன், பல்தேச்சேன், குளிச்சேன், திருமணிட்டு இருந்தேன், சந்தியாவனம் பண்ணேன், ஆராதனம் பண்ணேன், சாப்பிட்டேன், காரியாலயத்துக்கு ஆபீஸுக்கு போனேன், அங்க போய் என்னென்ன பண்ணணுமோ பண்ணினேன், திருப்பி ஆத்துக்கு வந்தேன், இதோ குழந்தைகளோட விளையாடுனேன், எத்தனை இருக்கோ அதை நினைச்சு பார்ப்போம். அதனை படுத்துக்கிறதுக்கு மேல நினைக்கிறது என்னென்ன தப்பு பண்ணிடாது, என்ன என்ன தப்பு பண்ணல, என்ன என்ன நல்லது பண்ணிடாது. தப்பு பண்றது, தப்பு பண்ணாம இருக்கிறது, நல்லது பண்றது, மூணுத்தையும் நினைச்சு பார்க்கும். நினைச்சு பார்த்துட்டு சீர்தூக்கி பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்த நாள் நம்ம எழுந்திருக்கிறது நேத்தி இதை மாதிரி பண்ணிடும், இன்னைக்கு இதை மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு போகணும். ஏன்னா அடியேன் இந்த வரைக்கும் செஞ்சிருக்கேன், ஏன் ஒரு இதில் படிச்சேன், ஒரு இதில் படித்தேன் இது, அதனால இதை வந்து முடிஞ்ச படிக்கணும், தப்பு பண்ணாமல் இல்லை. ஆனாலும் இன்னொருத்தருக்கும் உபதிரவம் இல்லாமல் இருப்போம், அதுவே போதும். இன்னொருத்தருக்கும் உபதிரவம், உபகாரம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, அபகாரம் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்ல முக்கால்வாசி அப்படித்தான் இருக்கும் நம்ம எல்லாருமே. அதனால அந்த சிந்தனையில இருக்கலாம். அப்படி இருந்துட்டுருந்தோம்னாக்க ஏன் மகாபாதகம் உபபாதகம் வரப்போறது? உபபாதகமே வராதுன்னாக்க மகாபாதகம் வராது. அது வரலன்னாக்க பதித்தாரா நாம ஆக முடியாது. பதித்தாரா நாம ஆளுனாக்க சரணாகதியை பண்ணிட்டுட்டோம், நிம்மதியா எம்பெருமான் திருவடி வாரத்துல நம்ம இழைப்பாரலாம். அதனால அது கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த அதிகரணையே வருது. நாம தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணாம எந்திரமானையே சிந்தனை பண்ணணும். அதுக்கு இந்த அதிகரணங்கள் ஏன் அதிகாரம் உண்டா இல்லையேன்னாக்கா அவளுக்கு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது, நாம பதித்தாரா மாறிடக்கூடாது, நாம நன்னா இருக்கணும், நல்ல மாதிரியா இருக்கணும், நல்ல குணங்களோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு நல்ல கதி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிற இதுல நாலு ஸ்லோகங்கள், சூத்திரம் நாலு சூத்திரம், சுவாமி நாலு ஸ்லோகங்கள் சாய்க்கிற, ரொம்ப அழகா விளக்க போற. அதனால இப்ப இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஆரூட நைஷ்டிகாதித்ரயமத பதித தத்பராவர்த்தனாப்யஹ தத்ராபி ப்ரஹ்ம வித்யா பவது சஹக்ருதா தத்தசார்ஹைஹ ஸ்வதர்மைஹ மைவம் யத்யப்பி யத்யப்பி அபீச்சந்தி உபபதனமிதம் சோதகம் சாஸ்யனேகம் சர்வார்ஹம் கீர்த்தனாத்யம் ததபி ததுச்சிதோ நைஷதாத்ரம் நிஷேதாத் அப்படின்னு பார்க்கிறார். ஆரூடக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யஹ எந்த ஒரு புருஷன், எந்த ஒரு ஜீவன், நைஷ்டிகாதி திரயம் என்ன அர்த்தம்? நைஷ்டிக்யம் பிரம்மச்சாரின் அர்த்தம், வானப்பிரஸ்தியம் வானப்பிரஸ்தனா இருக்கிறது, நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்னு அர்த்தம். நான் வானப்பிரஸ்தனாக போறேன் அப்படின்னு வனத்துக்கு போயிடுறது. அதுக்கப்புறம் பாரிவிராஜ் சன்னியாசியா நான் மாறப்போறேன், சன்னியாசியா நான் இருக்க போறேன் அப்படின்னு இருக்கிறது. இதுல இந்த ஆசிரமங்கள்ல இந்த மூணுத்துல எதுவானாலும் சரி, அதுல ஆரூட ஆசிரிச்சுட்டான், நான் நைட்டிக பிரம்மச்சாரியாக விரதம் இருக்க போறேன் அப்படின்னு அந்த விரதத்தை ஆசிரித்தவன், நான் வனத்துக்கு போய் வானப்பிரஸ்தனாக மாறப்போகிறேன்
அப்படின்னு வருதத்தை ஆசிரியத்தவன். நான் சன்னியாசாசிரமத்தை ஆசிரியத்து சன்னியாசியாக போறேன் அப்படின்னு ஆசிரியத்தவன் ஆசிரியர். அப்படிப்பட்டவன் அத அந்தந்த ஆசிரம பரிகிரகம் அந்தந்த ஆசிரமத்தை சீகரிச்சுட்டாச்சு. நேற்றுக்கே பிரம்மச்சாரியா ஆயிட்டான், அதுக்கப்புறம் சன்னியாசி ஆயிட்டான், வானப்பிரஸ்தன் ஆயிட்டான், அதுக்கப்புறம் தத்பராவர்த்தனா. அதுலேருந்து அந்த ஆசிரமத்திலேருந்து விலகிட்டான், அதை விட்டுட்டான். பராவர்த்தனா மாறி விடுறது, விட்டு விடுறதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டான் என்ன அர்த்தம்? அவைகளை வந்து அவர்களோட நழுவடி நழுவிடுறது, வழிவு போயிட்டான். அப்படி போயிட்டான் என்ன பாத்தீதா, வைதிக மார்க்கத்திலிருந்து நழுவிட்டான், கீழே ஊந்துட்டான். நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டான். சன்னியாசியா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டான். வானப்பிரஸ்தனா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டான், நழுவி போயிட்டான். அப்படிப்பட்டவன் தத்ராபி அந்த மாதிரி அதிகாரிகள் கிட்ட அந்த புருஷன் எவனொருவன் இந்த மாதிரி மூணு ஆசிரமத்துல மூணு வருத்தங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு மூணு வருத்திலிருந்து நழுவிட்டான். அவங்க கிட்ட கூட தத்தசார்கைகி அந்தந்த தசைகள் அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த அருகைகி அருகமானது தகுதி வாய்ந்த அதற்கு தகுதி வாய்ந்த சுவர்மைகி உபவாசம் இருக்கிறது, பெருமாளை கீர்த்தனம் பண்றது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துதான் நடக்கும். எத்தனையோ பேர் எவ்வளவோ தப்பு பண்றோம் நமக்கே தெரியும். நிறைய பேரை அவள்லாம் கோயிலுக்கு வரா, பெருமாளை சேவிக்கிறா, பக்தியோட இருக்கா, எத்தனையோ பண்றா அவ, அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டுமே அந்த அனுகுணமான தர்மங்கள் அந்தந்த சுதர்மை அவளுக்கு ஏத்த மாதிரி தர்மங்கள் அந்த தர்மங்களை சககிருத அவைகள்னால சககிருத சகரி சககரிக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? எப்படி அனாசிரமிக்கு விதுரனுக்கும் அந்த தர்மங்கள்லாம் சொன்ன மாதிரி சாமானிய தர்மங்கள் அவைகளை பண்ணா அங்கங்களா மாறிடும். அத மாதிரி இங்கேயும் இந்த இவனுக்கு பதித்தனுக்கு அவைகள்னால அங்கங்களை வச்சுட்டு பிரம்ம வித்யா பவத்து பிரம்ம வித்யா நுட்டிக்கட்டும். அவன் பிரம்ம வித்யா அவனுக்கு இருக்கட்டும், அவன் பிரம்ம வித்யா அனுட்டிக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபிக்கிறான். அத தப்புன்னு சொல்ற மைவம் அந்த மாதிரி நீ ஆக்ஷேபம்ன்றது சந்தேகமே பண்ணாத கிடையாது. எத்யபி என்னன்னாக்கா சுவாமி ரெண்டு விதமா விகல்பம் பண்ணிக்கிறார். அவன் பண்ணினது உபபாதகமா மகாபாதகமா? சில பேர் உபபாதகம் சொல்ற, சில பேர் மகாபாதகம் சொல்ற. நீ என்னாலும் சொல்லிட்டு போ. எத்யபி எப்படியாயினும் இதம் இந்த தப்பானது உபபதனம் அபீச்சந்தி உபபதனம் சொல்ற சில பேரு. உபபாதகம் தான் அது, உபபதனம் உபபாதகம் தான், மகாபதிதல் இல்லை, சாமானிய பதிதல் அப்படின்னு சில பேர் சொல்ற. அது மகாபாதகம், மகாபாதகம் இல்லை அப்படின்னுட்டு சொல்லி அநேகம் நிறைய சர்வார்கம் எல்லாருக்குமே, அதாவது சண்டாளன்லேருந்து ஆரம்பிச்சு யாராரு தப்பு பண்றாளோ யாராரு கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் யோக்கியமானது என்ன என்ன? ஹரிகீர்த்தன். நமக்கெல்லாம் கைசிக்கு போனோம்லாம் தெரியும், நம்பாடுவார். அவர் என்ன பஞ்சமர்தான், ஆனால் அவருக்கும் மோஷம் கிடைச்சது. அதே மாதிரி திருப்பான் ஆழ்வார், திருமணி பிரான், இவா எல்லாரும் மகா யோகிகள், நித்தியசூரிகள் நம்ம சம்பிரதாயம். அதனால அவள்லாம் எப்படி ஆனாலும் சரி அவள்லாம் பெருமாளை பாடினான். எப்படி எப்படி பாடினா? கீர்த்தனாத்தி அநேக விதமானது. இந்த மாதிரி அவ உபபாதகம் பண்ணினாலும் சரி
என்னவா இருந்தாலும் சரி, அவ என்னென்ன பண்றான் பண்ணலாம், அவளுக்கெல்லாம் தருவாரம் எல்லாருக்கும் அருகம், தகுதி தகுந்தது, தகுதி வாய்ந்தது. என்னென்னது? கீர்த்தனாத்தியம், ஹரிகீர்த்தனம் பண்ணலாம், பகவானை ஸ்மரிக்கலாம், சேவிச்சுட்டே இருக்கலாம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணலாம், பாப சேவனம், அவனை சகாவா நினைக்கலாம், எத்தனையோ இருக்கு. இவைகள்லாம் பாப நிவர்த்திகமா இருக்குது. அதெல்லாம் கோயில் லோகத்துல தாதாபி ததாபின்னு அர்த்தம். எத்தியப்பின்னாக்கா எப்படி இருப்பினும், ததாபி அப்படி இருந்தாலும் இவாளுக்கு வராது. நீ உபபாதகம்னு சொன்னாலும் சரி, ஆனாலும் இங்க வாக்கியம் என்ன இருக்குன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆரூடோ நைஷ்டிகம் தர்மம் எஸ்டு பிரத்யவதே த்விஜஹ. ஆரூடோ நைஷ்டிகம் தர்மம், நான் வந்து நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்க போறேன், நான் சன்னியாசியா இருக்க போறேன், நான் வந்து இதுவா இருக்க போறேன், சன்னியாசியா இருக்க போறேன், நான் நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்க போறேன், அது மாதிரி நான் வந்து வானப்பிரஸ்தனா இருக்க போறேன் அப்படின்னு விரதம். நைட்டிகன்னு அர்த்தம் நிஷ்டன்னு அர்த்தம், நிஷ்டையோட இருக்கிறது. அந்த மாதிரி நிஷ்டைய விரதமா சங்கல்பிச்சுட்டோ தர்மம் நைட்டிகம் தர்மத்தை சங்கல்பிச்சுட்டோம் விரதம் இருக்க போறேன்னு. எஸ்து த்விஜஹ பிரச்சவதே, எந்த ஒரு பிராமணன் இந்த மாதிரி சங்கல்பிச்சுட்டு அதுலேருந்து நழுவிடுறானோ அவனுக்கு பிராயஷ்சித்தம் நபஷ்யாமி. பிராயஷ்சித்தத்தையே நாங்க பார்க்கல, ஏன சுத்தியே எந்த ஒரு பிராயசத்தம் இருந்தா தான் அவன் சுத்தி ஆட முடியும். பிராயசத்தம் இருந்தா தான் பிராயசத்தத்தை அனுப்பிச்சு சுத்தி அடைய முடியும். இங்க பிராயசத்தமே அவனுக்கு இல்லையே. ஏன் தெரியுமோ, அவன் ஆத்மா தன்னையே கொண்டுட்டான், தன்னையே கொலை பண்ணிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி பிராயசத்தம் வரும்? பிராயசத்துமே அவனுக்கு இல்லை. பிராயசித்தம் நபஷ்யாமி, நாங்க வந்து பிராயசத்துமே அவனுக்கு பார்க்கல. அது சொல்ற கீர்த்தனாத்தியம் சோதகன்ச்சு அஸ்தி, அதாவது நிறைய பிரமாண கீர்த்தனம் பண்றதெல்லாம் நிறைய இருக்கலாம். அதனால சோதகம், சோதகம்னாக்க சுத்தியை கொடுக்கறதுன்னு, பாபத்தை நிவர்த்தி பண்ணி நமக்கு நல்லதை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். அது கூட இவனுக்கு எவனொருவன் பதித்தனா மாறிடுறானோ அவனுக்கு தவத்திற்கு நிஷேதா, அந்த மாதிரி பிராயஷ்சித்தம்லாம் அவளுக்கெல்லாம் இருக்கு. யாருக்கு? சண்டாளனுக்கு இருக்கு, அவனுக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு போலாம். ஆனால் இவனுக்காம் பாருங்கோ இந்த பதிதன், அவனுக்கு மாத்திரம் ஹரி கீர்த்தனம் ஸ்மரண நமஸ்காரம்னா அதெல்லாம் இவனுக்கு கிடையாது. இந்த பிராயசத்தமே நிஷேதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு நீ பண்ணினாலும் உபயோகம் இல்லை, பண்ணினாலும் உபயோகம் இல்லை. பின்னாடி சொல்ல போற மூணாம் ஸ்லோகத்துல சாட்சி போற இந்த அதிகரணத்துல, நாலு ஸ்லோகத்துல அதிகரணத்துல, அதுல மூணாவது ஸ்லோகத்துல அழகா சுவாமி சாய்க்கப்பாரு. மொத்தம் குழந்தைய கொண்டு வரலாம், ஒரு ஸ்திரீய கொண்டு வரலாம், நன்னி கெட்டவனா இருக்கான் மொத்த. இப்படி எல்லாம் இருந்தா அவளுக்கு பிராயசத்தமே கிடையாது, அவளுக்கெல்லாம் பிராயசத்தமே கிடையாது. ஸ்னேக துரோகிகள், துரோகங்கள் எவ்வளவோ இருக்கு. நீங்க உங்க உங்க ஒவ்வொருத்தர் ஜீவனத்தை நினைச்சு பாருங்க, நமக்கு எத்தனையோ பேர் அநியாயம் பண்றப்ப நம்ம நம்பியிருப்போம், நம்ம நம்பியிருப்போம், ஆனா நமக்கு எத்தனையோ பேர் விசுவாச காத்துக்கால இருப்பார். அதனால இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்படிப்பட்டவா எல்லாருமே மகா பாபிகள், பதித்தாளவா. சோ தர்மத்தை விட்டுட்டு அரிய நடப்பிச்சேன், அரிய அனுபவிச்சிருக்கேன் 3 வருஷம் முன்னாடி. யார் நல்லவா யார் கெட்டவான்னு தெரியாம நம்ம போய்கிட்டோமே அப்படின்னு நான் அனுபவிச்சிருக்கேன்.
அதனால இந்த கிரமத்துல பதிதாளா இருக்காளே அவெல்லாம் உபபாத்தகால் இல்ல மகாபாத்தகால். மகாபாத்தகிகள் மகாபாதகத்தை படிச்சவாசா. அப்படிப்பட்டவாருக்கு பிராயசித்தமே கிடையாது. பிராயசித்தம் நபஷ்யாமி, அவருக்கு பிராயசித்தமே கிடையாது. பிராயசித்தம் இருக்குன்னு அவன் நினைச்சுண்டு நான் பெருமாள் நாமாவை சொல்றேன், அத்தை பண்றேன், இத்தை பண்றேன்னு சொல்லுவார். ஏன்னா எத்தனை பேர்லாம் கிளம்பியிருக்கா புதுசா பெருமாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா போதும், எல்லா பாபங்களும் போயிடும் அப்படின்னா நிறைய பேர் கிளம்பியிருக்கா. அதுவும் ஒத்துக்கல நம்ம பெரியவா. மகாபாதகங்கள்லாம் பண்ணினோம்னாக்கா அவருக்கு நீ என்ன பிராயசித்தம் பண்ணாலும் ஜீவனம் முழுக்க அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஜீவனம் முழுக்க தான் அதை பண்ணிட்டு இருக்கணும். அதனால இந்த இவருக்கு பிராயசித்தமே நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல இவளுக்கு வந்து எப்படி இதை ஒத்துக்க முடியும்? அதனால பதிதான் இருக்காளே அவளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாததுனால நாமும் அது மாதிரி ஒழுங்கா இருக்கணும். இதுதான் விசேஷம். இதெல்லாம் அனுபவம் பண்ணிட்டே இருக்கணும். நாம வந்து எவ்வளவோ தப்பு பண்றோம். அவங்க தப்பு பண்ணச்ச அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். தப்பு பண்ணாம ஜாகிரதையா இருக்கணும். ஜாகிரதையா நாம இருந்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த பாப்பங்கள் எல்லாம் வராது. சூத்திரக்காரர் இதெல்லாம் சொல்றதுக்கு மூல காரணமே இதான், நாம தவறு பண்ணக்கூடாது. அதை சொல்றதுக்கு ஒரு அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய காரணம். அத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கு. இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. ஆரூடஹ நைஷ்டிகாதி த்ரயமத பதித தத்பராவர்த்தனாத்யஹ தத்ராபி பிரம்ம வித்யா பவது சஹகிருதா தத்தசார்ஹைர் ஸ்வதர்மைஹி மைவம் யத்யபி அபீச்சந்தி உபபதனமிதம் சோதகம் சாஸ்தி அநேகம் சர்வார்ஹம் கீர்த்தனாத்யம் ததபி ததுசிதோ நைஷ தாத்ரம் நிஷேதாத். கவிதாட்சிகதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.